பிரியா அக்காவோட ஹஸ்பண்ட் பாலா. ஹேய், உனக்கு சென்னையில இவனை விட்டா வேற ஆளே கிடைக்கலையா? என்ன பேசுற நீ? பாலாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆதிக்கு அவர் தான் சரியான ஆளு. அதுக்காக அந்த அர்ஜுனோட சொந்தக்காரனால என் வீட்டுக்குள்ள அலோ பண்ண சொல்றியா? இதுல என்ன இருக்கு? அவர் பாட்டிக்கு வர போறாரு, கிளாஸ் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்க போறாரு. இங்க பார், காசை விட்டு எறிஞ்சா 1000 பேர் வருவாங்க. எங்க விட்டேரி விட்டேரி பாக்கலாம். இவ்வளவு நாளா அதானே பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன பண்ண முடிஞ்சது? அசோக், இங்க பாரு, இது ஆதியோட லைஃப், அவனோட ஃபியூச்சர். இதுல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சான்ஸும் எடுக்க மாட்டேன். ஆதிக்கு கிளாஸ் எடுக்க போறது பாலா தான். அவர் வருவாரு, கிளாஸ் எடுப்பாரு, வேலை முடிஞ்சது போயிட்டே இருக்க போறாரு. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்படியாவது இந்த கேரளாக்காரிய கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். ஆதிக்கு பாலா விட பெட்டரான டீச்சர் கிடைக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த மலையாள மங்கம்மாவை எப்படி சமாளிக்கிறது? மாம்பழம் ஒர்க் அவுட் ஆகுமா? வாங்க சார். இன்னொரு கூடைய மாமியார் வீட்டுல வச்சிட்டீங்கல்ல? வச்சிரு சார். அங்க வச்சிருங்க. சரி சார். ஐயோ, தேங்க் யூ ராஜ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அர்ஜுன், இதெல்லாம் எங்க இருந்து வாங்குன? இது டாப் குவாலிட்டி சேலம் மாம்பழம் பா. ஓ வாவ், சேலம் மாம்பழமா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இவ்வளவு மாம்பழமா? சீசன் கூட முடிஞ்சிருச்சு, விலை ஜாஸ்தியா இருந்திருக்குமோ? குவாலிட்டி வேணும்னா பிரைஸ் டாக பார்க்க கூடாது. இந்த மாம்பழம் இருக்கே, வாயில வச்சோடனே அப்படியே கரைஞ்சிரும். மை ஃபேவரட். நானே பண்ண மேங்கோ ஜூஸ்கா ரொம்ப நல்லா இருக்கும். சியர்ஸ். பயங்கர புளிப்பா இருக்கு பிரியா, நீ கொஞ்சம் சக்கரையை போடு. இல்ல இல்ல, மாம்பழ ஜூஸ்க்கு எதுக்கு சக்கரை போடணும்? சக்கரை போட்டா அதோட டேஸ்டே கெட்டு போயிடுமே. அதுவும் கரெக்டா, ஆனா இப்ப வர மாம்பழம் எல்லாம் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது. அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நீங்க மும்பை போயிட்டு வரும்போது ஒரு கூட நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்களே, அப்படியே கரைஞ்சு போச்சு. எல்லாம் மும்பையில தான் கரைஞ்சது, எங்களுக்கு ஒண்ணு கூட கிடைக்கல. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அடுத்த தடவை லோன் வாங்கி தான் அந்த மாம்பழத்தை எல்லாம் வாங்கணும். அப்ப லோன் போட வேண்டியதுதான். எப்படியும் இந்த மாம்பழத்தை கொடுத்து செட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாம்பழத்தை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.